சிவலிங்காவில் சிறு சிறு மாற்றங்களை செய்து சந்திரமுகி புகழ் பி வாசு இயக்கத்தில் ராகவா லாரன்ஸ் ஹீரோவாக நடித்துள்ள படம் சிவலிங்கா. நாயகனாக ராகவா லாரன்ஸ், நாயகியாக ரித்திகா சிங் நடித்துள்ள இந்த படத்தை ட்ரைடன் ஆர்ட்ஸ் ஆர் ரவீந்திரன் தயாரித்துள்ளார். கதை என்னவென்றால், ஒரு கொடூர குலை, அதை கண்களால் பார்த்த ஒரே சாட்சி புறா, அதை விசாரிக்கும் ஒரு போலீஸ் அதிகாரி, அத்துடன் சில அமோனியுஷியங்கள், விறுவிறுப்பான பரபரப்பான கிளைமேக்ஸ். இதில் விசேஷம் என்னவென்றால், லிங்கா படத்தில் ரஜினியுடன் நடிக்க நோ சொன்ன வடிவேலு விஜய்க்கும் இன்னொரு படத்தில் நோ சொல்லியுள்ளார். இந்த இருவருக்குமே நோ சொன்னவர் லாரன்ஸுக்கு மட்டும் எப்படி எஸ் சொன்னார்? அந்த ரகசியத்தை உடைத்தார் பி வாசு. வடிவேலுவை பொறுத்தவரையில் அவருக்கு தீனி போடுகிற மாதிரி திரைக்கதை இருந்தாலே போதும், மற்றவற்றை அவரே பார்த்துக்கொள்வார். சிவலிங்கா படத்தில் அவருக்கு நடிக்க நிறைய காட்சிகள் உண்டு. திரைக்கதை பக்கபலமாக இருக்கும் பட்டுக்குஞ்சம் என்ற கேரக்டரில் நடித்து வருகிறார். சந்திரமுகி படத்துல ரஜினிகாந்த் வடிவேலு ஆகியோரது காம்பினேஷன் எப்படி பெரிய அளவில் சக்சஸ் ஆனதோ, அதே போல் இந்த படத்தில் ராகவா லாரன்ஸ் வடிவேலு ஒர்க் அவுட் ஆகும் என்கிறார் பி வாசு. இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாதிரி கோலிவுட்ல நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.